யூடியூப் சேனல் வச்சுருக்கிற நிறைய பேரோட கொஸ்டின் இதுவாக தான் இருக்கும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் என்னால் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து என்னால் மெட் பண்ண முடியல, இந்த இயரில் என்னால் மெட் பண்ண முடியல, அதனால் என்னோடய சேனல் அவ்வளோதானா, அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் நான் அதிகமாக போட்டிருக்கேன், இருந்தாலும் எனக்கு மறுபடியும் யூடியூப் தரப்புலேருந்து மானிட்டைசேஷன் வந்து எனபிள் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்குண்டான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உங்களால் 1000 சப்ஸ்கிரைபரை வந்து அந்த இயர்க்குள்ளே எடுத்துட்டீங்க, அதே 4000 வாட்ச் ஹவர்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை அந்த இயர்க்குள்ளே உங்களால் மெட் பண்ண முடியல. அந்த இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 வாட்ச் ஹவர்ஸ் தான் வந்து ஆட் ஆகிருக்கு. மினிமம் இன்னும் 1500 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்னும் ஆட் ஆகும். அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி உங்கள் சேனலை ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ கடைசி 365 டேஸ், அதாவது லாஸ்ட்டு 365 நாளில் நீங்கள் 4000 மணி நேரத்தை அச்சீவ் பண்ணிவிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் அந்த சேனலை யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழித்து கூட உங்களுக்கு அது ஆட் ஆச்சுனாலும் நீங்கள் அந்த சேனலை ரன் பண்ணலாம். யூடியூப் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து 365 நாளுக்கு அவங்க செக் பண்ணுறாங்க. உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுன்னா அவங்க மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுறாங்க. அச்சீவ் பண்ண முடியலினாலும் பரவாயில்ல, அந்த சேனலை பாதியில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வியூஸும் அண்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ஆட் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த டேட்லேருந்து மறுபடியும் ஒரு 365 டேஸில் நீங்கள் மறுபடியும் அச்சீவ் பண்ணுறீங்களான்னு பார்க்குறாங்க. இது வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் ஒன்ஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவங்க உங்கள் சேனலை வந்து உங்கள் சேனல் ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ சேனலை நம்ம சேனல் டெர்மினேட் பண்ணிடுவாங்களோ, நம்ம இன்எலிஜிபிள் ஆகிட்டோமோ, இனி புது சேனல் தான் ஓப்பன் பண்ணணுமோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் அதே சேனலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகும். போன வருஷம் நீங்கள் போட்ட வீடியோக்கு உண்டான வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் புதுசாக போடுற வீடியோஸுக்கு உண்டான வாட்ச் ஹவர்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசி 365 டேஸ் மறுபடியும் அவங்க பார்ப்பாங்க. அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் எனபிள்.